லைகா தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கும் வேட்டையன் வெற்றி நடைபெறுகிறது. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வர 28ஆம் தேதி G5 OTT தளத்தில் வந்து 5ஆம் வேதம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதங்கள் வந்து 4 தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க, காலங்கள் மாதங்கள் அப்படிங்கிற வரிசையில் வேதங்கள் அப்படிங்கிற 4 தான் இருக்குது. இப்போ வந்து 5ஆம் வேதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன, அந்த 5ஆம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது G5ல வர OTT தளத்தில் இந்த சீரீஸை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரியும். இந்த சீரீஸ் வந்து ஏற்கனவே விஜய் சேதுபதி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். மக்கள் மத்தியில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, G5ல வர்ற ஒவ்வொரு சீரீஸும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கதை அம்சம், வரலாற்றில் சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் வர்றதுனால வந்து அதுக்கு வந்து ஒரு கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், வீரப்பனை பற்றி வந்துச்சு, ஆட்டோ சங்கரை பற்றி வந்தது, அயலின் ஒரு வெப்சீரிஸ் வந்தது. இது போல் இன்னும் ஒரு முக்கியமான சில நிகழ்வுகளை மையப்படுத்தி வந்த வெப்சீரிஸில் வந்து G5 வந்து ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு தனி பெரிய வரவேற்பு இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் நாகா டைரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 90களிலேருந்து வந்து இந்த திகில் சம்பவங்கள் இந்த சீரீஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவரோட இதுக்கு முந்தைய வெப்சீரிஸான மர்ம தேசம், விடாத கற்பு, சொர்ண ரகை, இயந்திர பறவை, எதுவும் நடக்கும் இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லர் ஆக்ஷனில் வந்து ஜனங்களை ரொம்ப பயமுறுத்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வேதங்கள் 4 இருக்கையில் என்ன புதுசாக ஒரு 5ஆம் வேதம்னு ஒன்று இருக்கே, அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது இதில் வந்து நம்ம விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டையும் கலந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எவ்வளோதான் வளர்ந்தாலும் அதை இயக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் உள்ள மனுஷன் இயக்குனா தான் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற கூட ஒரு மனுஷன் ஆன் பண்ணால் தான் அதுவும் ஆன் ஆகிக்கிறது. அதை நம்ம ஒரு மனுஷன் ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த இயந்திரம் வந்து அதோட செயல்பாடுகள் நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் அதை இயக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. விஞ்ஞானம் விஞ்ஞானம் 2 சேர்ந்தது தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் இந்த 5ஆம் வேதத்தில் சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அந்த 4 வேதங்களை வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம், நமது வாழ்வியல். இப்போ உதாரணமாக ஒரு கோவில் இருந்தால் 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஐதீகத்தில் உள்ள ஒரு விஷயம். இதே மாதிரி ஆவணி ஆட்டம்னா அதில் ஒரு சில உட்பிரிவுகள், அந்த பூணூல் மாற்றுறது, அது மாதிரி சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பண்டிகை நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நம்ம பண்டிகை நாட்களில் ஒரு ஒழுங்கு முறைகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல அந்த வேதங்களில் சொல்கிறது. இதைத்தான் குரான், பைபிள் அப்படின்னு அவங்க மதத்துக்கு சார்ந்த ஒரு விஷயங்களை எல்லா மதத்துலேயுமே நம்ம தனி மனித ஒழுக்கமும் நம்ம நடைமுறையில் சில கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை தான் நமக்கு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து இந்த காலத்தின் சூழ்நிலும் விஞ்ஞான வளர்ச்சியும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓடுற நதியில் குளிக்கணும், மலையேறி சாமியை முடியணும் அப்படிங்கிற சொன்ன விஷயமும், முஸ்லீம்கள் வந்து அந்த பண்டிகை நாட்கள் நோன்பு இருக்கிறதுன்னு சொல்லி, இந்த பைபிள் காலத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஈஸ்டர் டைமில் நோன்பு இருக்கிறது, எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதை வச்சு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளவோ விண்ணை தொடர அளவுக்கு வளர்ந்தால் கூட அந்த விஞ்ஞானம் அந்த அவங்க கேலண்டரில் சொல்ல குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்தை சொல்கிறது கூட சில நேரத்தில் மாறுபட்டுரும். ஆனால் அந்த காலண்டரை சொன்ன அந்த பழைய விஷயங்கள் வந்து என்றைக்கே மாறாது. அதுக்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இந்த சிதம்பரம் கோயில் இருக்குது, அந்த கோயில் மேலே அந்த கோபுர கலசத்துக்கு மேலே அந்த நேர்கோட்டில் எந்த ஒரு விமானமோ எது போனாலும் அந்த ஒரு சில வினாடிகள் வந்து அதோட செயல்பாடுகள் நிலகொழிஞ்சு போகுது. சரி, அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கூட அது கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து எந்த சக்தியாக எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பரிக்கல்ல ஒரு நாராயண பெருமாள் கோயில் இருக்கு, பாண்டிச்சேரி பரிக்கல், அந்த நேர்கோட்டில் வந்து 3 கோவில் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த விஞ்ஞானிகள் யார் கண்டுபிடிச்சாங்க? நம்ம முன்னோர்கள் அன்னை காலத்தில் அவங்க வழிமுறைகள் செஞ்ச விஷயந்தான். அதேமாதிரி தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோபுர கலசத்தில் அந்த கோபுரம் வந்து விமானம் சொல்லுவாங்க, அந்த விமானத்துக்கு வந்து பல டன் ஆன விமானத்தை எப்படி கோயில் மேலே வச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் பலருக்கும் கேள்வியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒவ்வொரு கதையில சொல்லப்பட்டால அது எப்படி வச்சாங்க அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியல. அதை தாண்டி சூரிய ஒளியில அதுக்கு நிழல் கீழே படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. வரலாற்றுலையும் படிச்சிருக்கோம், நேர்லையும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கும் பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில அந்த உள்ள ஒரு சிலையில அக்டோபர் 2 ஆனா அந்த சூரிய ஒளி அந்த உள்ள வந்து விவேகானந்தர் சிலை மேல படுற மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட நம்ம மோடியோட அந்த ராமர் சிலை வடநாட்டில் இப்போ ஒரு சிலை ஒன்று திறந்தாங்க. அதில் கூட வந்து பர்டிகுலராக அந்த தேதியில் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி படுது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு நடைமுறை நல்ல பாதைகளை இன்றைக்கி எத்தனை பேர் கடைபிடிச்சி அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 5ஆம் வேதம் வந்து நம்ம மக்கள் ஒரு நெறிமுறைப்படுத்துகிற இன்னொரு வேதமாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த 5ஆம் வேதத்தை வந்து நம்ம அபிராமி மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம் சார்பாக அபிராமி ராமநாதன், திருமதி ராமநாதன் தயாரிச்சிருக்காங்க. நாகா இயக்கியிருக்காரு. கேமராமேனாக சீனிவாச தேவராஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இசை ரேவா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ரிஜேஷ் பண்ணியிருக்காரு. இந்த கதையில் பெருசாக நம்ம ஆன்லைன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் நம்மளை வந்து சீட்லேருந்து எந்திரிச்சு போக விடாத மாதிரி நம்மளை அப்படியே உட்கார வச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு விறுவிறுப்பாக காட்சி அமைப்புகள் போகுது. இதில் வந்து நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் தன்ஷிகா, சந்தோஷ் பிரதாப், பொன்வண்ணன், தேவதர்ஷினி, கிரிஷா குரூப், ஒய்ஜி மகேந்திரன், ராம்ஜி, விவேக் ராஜகோபால் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த கதையை வந்து ஒரு ஒன்லைனவோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மக்களோட ஒன்றி போன ஒரு வாழ்க்கையை பற்றி சொன்ன படம் அப்படிங்கிறனால இது வந்து வெப்சீரிஸாக பார்த்தா தான் தெளிவாக எல்லாத்துக்கும் புரியும். பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு முறை குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே திசைகள் மாறும் அப்படிம்பாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 4 கிரகங்களும் சூரியனை நேர்கோட்டில் சந்திக்குது. அப்போ வந்து உலகத்தில் ஒரு அற்புதம் அதிசயம் நிகழும் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகவும் நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம பார்க்குறோம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அந்த டைமில் வந்து என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்கிற எல்லா விஷயங்களுமே அது எந்த மதமாக இருந்தாலும் மக்கள் ஒரு தனி மனித ஒழுக்கத்தும் நலன் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5ஆம் மதத்தில் அப்படி ஒரு வித்தியாசமாக சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு செயற்கை மனிதனை உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் அதோட மைய கருவாக சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை. அது சீரிஸ் பார்த்தா தான் புரியும். ஸோ ஒரு இயந்திரம் வந்து ஒரு தனி மனிதனை உருவாக்குற ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளவு இடையூறுகள் வரும் அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக நம்ம பார்ப்போம், ஒரு இடத்துக்கு போவோம், இந்த இடத்துல ஒரு மனிதரை சந்திருப்போம். அந்த இடத்த பார்க்கும்போது சரி, அந்த இடத்த சந்திக்கும் போது சரி, இவன் நம்ம ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்க மாட்டோம், அந்த மனிதரை சந்திச்சுக்க மாட்டோம். ஆனால் நம்மளை வந்து இந்த இடத்துல நம்ம வந்த மாதிரியே தெரியுது, இவரை பார்த்து பேசின மாதிரியே தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் எப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இந்த படத்தில் வந்து 5ஆம் விதத்தில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அருமையாக வந்திருக்கு. நம்ம அங்கிட்டு இங்கிட்டு நகல முடியாது. அந்த அளவுக்கு கதை வந்து உட்காந்தோடனே நம்மளை கட்டி இழுத்து உட்கார வச்சிருது. இது அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிற ஆர்வம். எல்லாருமே வந்து மக்களோட ஒன்றின ஒரு விஷயத்த திரை வடிவாக நம்ம பார்க்கும்போது நமக்கு சம்பந்தம் இருக்குது, நமக்கு நேரடியான அது தொடர்பு இருக்க மாதிரி என்ன அடுத்து செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நம்மளும் ஒன்றி போயிடுறோம் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான தகவல். பொன்வண்ணன் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டராக வர்றாரு. தன்சிகா வந்து படம் ஃபுல்லாக அவங்க தான் மெயினாக வந்திருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. காட்சி அமைப்புகள் நமக்கு பிடிக்கிற மாதிரி, அதே மாதிரி படமும் பார்த்திங்கன்னா நிறையா நாடுகள் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இத்தனை நாடு இத்தனை ஊர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. படத்தில் வந்து ஐயங்கராபுரம் அப்படிங்கிற ஒரு மையக்கரு வருது. ஏன்னா எங்கெங்கோ இருக்கவங்களாம் அந்த ஊரில் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊரில் என்ன மகிமா அப்படின்னா அது உள்ள முன்னோர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கீழே பாதாள அறையில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து, ஒரு முக்கியமான விஷயத்தை படத்தில் மையமாக வச்சுருக்காங்க. இவங்க யார் சம்மந்தமில்லாதவங்களோ எங்கெங்கெல்லாம் வரவங்களோ அங்கே வந்து ஒரு இடத்துல ஐக்கியமாகறாங்க. அப்படி இந்த விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் எல்லாரும் தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் வந்து நமக்கான விஷயங்கள், நமக்கான தேவைகள் வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வழிமுறைகளை எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கையாளுறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நம்மளை மனசை டச் பண்ணுற மாதிரி, நமக்கு நடந்த மாதிரி ஒரு நினைவூட்டலை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல என்னோட நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதை தவறாமல் பாருங்கள்.